உலகத் தமிழர்களுக்கு என் அன்பான வணக்கம் ஸோ எல்லோரும் இப்போ வந்து லாக்டவுனில் இருக்கோம் நாங்களும் வந்து லாக்டவுனில் தான் இருக்கோம் வீட்டிலேருந்து வெளியே போய் அஞ்சு நாள் ஆச்சு ஸ்கூல்ஸ்லாம் வந்து இங்கே வெள்ளிக்கிழமை தான் ஸ்கூல் முடிஞ்சுது ஃபுல்லாக அதுக்கப்புறமா சாட்டர்டே சண்டே மண்டே டியூஸ்டே வெனஸ்டே இன்றைக்கி வந்து புதன்கிழமை சாய்ந்தரம் ஆயிடுச்சு ஸோ அஞ்சு நாள் வீட்டு வாசப்படி விட்டு வெளியே போவே இல்லை ஸோ இது என்னென்னா வந்து இதை நம்ம எதுக்காக பண்ணோன்னா வந்து நமக்காக பண்ணுறோம் வெளியே போகணும் அப்படின்னு நமக்கு நிறைய தோணுது ஏதாவது ஸ்நாக்ஸ் இல்லைன்னு சொல்லுவாங்க பசங்க ஏதாவது ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா வீட்டில் நமக்கு வந்து இது இன்றைக்கி இதை சமைக்கலாமான்னு தோணும் ஏதாவது போய் வ வாங்கிட்டு வரலான்னு தோணும் பட் அதெல்லாம் மீறி கொஞ்சம் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி நம்ம எங்கேயும் போக வேண்டாம் அப்படின்னு நம்ம மைண்டில் வந்து திடமாக இருக்கணும் எஸ்பெஷலி வந்து இப்போ ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி இருக்கீங்கன்னா வந்துட்டு நீங்கள் வீட்டில் நம்ம வந்து நம்ம தான் பார்த்துக்கணும் அதனால் எல்லாேருக்கும் ஓரளவுக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது பண்ணி கொடுத்து சாப்பாடு பண்ணி கொடுத்து ஓரளவுக்கு நம்ம வந்து எல்லாரையும் சாட்டிஸ்ஃபைடாக வச்சுக்கணும் வீட்டில் இருக்கவங்களுமே வந்து அதை கொஞ்சம் புரிஞ்சிக்கிட்டு நம்ம வந்து இப்போது வெளியே போய் வாங்கி சாப்பிட்றது ஒரு முக்கியமான விஷயம் கிடையாது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணோம்னா வந்து பல உயிர்களை நம்ம வந்து காப்பாற்ற முடியும் நம்ம குடும்பத்துக்கும் நம்மளுடைய ரொம்ப க்ளோஸாக இருக்க நம்ம லவ்டு ஒன்ஸும் பத்திரமா இருப்பாங்க ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இது எல்லாத்தையும் பண்ணுறோம் இது வந்து இந்த உலகத்தில் இருக்க எல்லா குடும்பத்துலேயும் இது பண்ணுறாங்க ஏன்னா ஒருத்தர் கூட தப்பிக்கல எந்த ஒரு கண்ட்ரியும் தப்பிக்கல அதனால் எல்லா குடும்பத்துலேயும் வந்து இந்த கஷ்டம் இருக்குது ஏன்னா ஒரு பீரியட் ஆஃப் லாக்டவுன் எல்லாருக்குமே இருக்குது ஸோ எல்லோரும் இதை வந்து கோத்ரூப் பண்ணிகிட்டு தான் இருக்கும் அதை எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக பண்ணுறமோ அவ்வளோ உயிர்களை நம்ம வந்து காப்பாற்ற முடியும் அதனால நம்ம இதை பண்ணுறோம் ஸோ இதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கோங்க இந்த இதோடைய ஸ்டாட்டஸ்டிக்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு நாலு லட்சம் இப்போ வந்து நாலு லட்சம் பேருக்கு வந்து இது வரைக்கும் வந்திருக்கு இந்த கொரோனா வைரஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நாலு லட்சமில் வந்து முதல் லட்சம் வரத்துக்கு அறுபத்தேழு நாள் ஆச்சு அடுத்து ரெண்டு லட்சம் வரதுக்கு பதினோரு நாள் ஆச்சு மூணு லட்சம் ஆகிறதுக்கு நாலு நாள் ஆச்சு அது நாலு லட்சமாகறதுக்கு ரெண்டே நாள் தான் ஆச்சு அதுக்குள்ளே நாலு லட்சமாக ஆயிடுச்சு ஸோ அது வேகமாக அப்படியே பரவிட்டு வருது இந்த நாலு லட்சம் இன்னும் பல லட்சங்களாக போகுது அது வந்து எவ்வளோ தூரம் நம்ம தவிர்க்க முடியுமோ கண்டிப்பாக தவிர்க்கலாம் அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்குது அது என்னென்னா வந்து நம்ம எல்லோரும் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது தான் இப்போ நீங்கள் ஒரு வேளை உங்கள் கடைக்கு பக்கத்தில் தான் போய் வாங்க முடியும்னா அது ரொம்ப கூட்டம் இல்லாத கடையாக பார்த்து என்ன வேணுமோ சாமான் ஏதாவது ஸ்நாக்ஸோ வீட்டில் சமைக்கிறதுக்கோ ஆயிலோ அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுங்க அதுக்கப்புறமா வீட்டை விட்டு வெளியே போவே போகாதீங்க வீட்டை விட்டு நம்ம போகும்போது வைரஸ் தான் கண்டிப்பாக வாங்கிட்டு வருவோம் ஏன்னால் நிறைய பேருக்கு வந்து டெஸ்ட் பண்ணலை டெஸ்ட் பண்ணாதனால தான் நம்மளால் ரியல் ஃபிகர் நமக்கு தெரியல டெஸ்ட் பண்ணால் இன்னும் நிறைய கேசஸ் இருக்கும் டெஸ்ட் கிட் வந்து எந்த காலத்துலேயும் வந்து இன்னும் சரியாக கண்டுபிடிக்காதனால டெஸ்ட் பண்ணலை பட் ஆனால் பண்ணவங்க வரைக்கும் நமக்கு வந்து பார்க்கும்போது இவ்வளோ பெரிய பயங்கரமான ஒரு நம்பர் இருக்குது ஸோ இது ரொம்ப ஒரு பயங்கரமான விஷயம் ஸோ இதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கோங்க எல்லோரும் ஸோ இந்த லாக்டவுன் அப்படின்னா வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறோம் அது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு மோசமான ஒரு டைம் தான் ஏன்னா நமக்கு டைம் வந்து போகாது வீட்டுக்குள்ளே போய் எதாவது வாங்கலான்னு தோணும் ஸோ அந்த டைமில் நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன் கபோர்டில் நான் எப்படி சமாளிக்கிறேன் ஏன்னா அஞ்சு நாள் சமாளிச்சிருக்கேன் ஸோ அதை நான் அவங்க கூட சொல்ல போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு முதல்ல நம்ம வந்து எதாவது ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள்ஸ் வாங்கி வந்திருப்போம் இப்போ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் முதலே அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறமா வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து இங்கே கொஞ்சம் டின்டு ஐட்டம்ஸும் கிடைக்கும் அதாவது கேன் ஐட்டம் ஸ்டின் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி கிடைக்கும் ஸோ அதுவும் நான் வச்சுருக்கேன் ஏன்னா வந்து இது ஒரு வாரத்தான விஷயம் கிடையாது இது வந்து ஒரு நாலஞ்சு வாரத்துக்கு நம்ம வந்து தயாராகிக்கணும் நம்மளை ஏன்னா ஃபுல்லாக சரியாயிட்டு நமக்கு எப்போ போகும் தெரியாது வேக்சின் வர வரைக்குமே வந்து பிரச்சனை இருக்கும் ஸோ அந்த அதனால் நமக்கு யாருக்குமே ப்ரிடிக் பண்ண முடியல எப்ப முடியும் அந்த விஷயம் சொல்லிட்டு ஸோ அதனால வந்து நம்ம கண்டிப்பாக ப்ரிப்பேர்டாக இருக்கணும் நார்மலாக டீ காஃபி அதெல்லாம் கொஞ்சம் வச்சிருக்கேன் பால் பார்த்திங்கன்னா வந்துட்டு இப்போவே வந்து வாங்கி வச்ச பால்லாம் காலி ஆயிடுச்சு அதனால் அந்த பேக்கெட்டில் வச்சுருந்த அந்த லாங் ஷ லாங் லைஃப் மில்க் தான் நாங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பால் பவுடரும் இருக்குது ஸோ காஃபி டீ அந்த மாதிரி குடிச்சிக்கலான்ட்டு அதனால் டெய்லி பசங்க வந்து இது மாதிரி சீரியல்லாம் சாப்பிட முடியாது ஸோ ஒரு நாள் வந்து பூரி சப்பாத்தி அந்த மாதிரி மாற்றி பண்ணியிருக்கேன் அப்புறம் ஒரு நாள் பொங்கல் பண்ணி கொஞ்சம் சமாளித்தோம் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இட்லி தோசை வச்சு அதை சமாளிக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த வாட்டி ஸோ மாவு அரைச்சி வச்சுருக்கேன் இப்போது ஸோ இது மாவரிசு வச்சனால இப்போ ஒரு மூணு நாலு நாள் இதை சமாளிக்கலாம்னு இருக்கேன் நான் அதை வச்சு பண்ணிக்கலாம் ஏதாவது சிம்பிளாக இங்கே பார்த்திங்கனா வந்து இந்த மாதிரி டின்ட் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் இங்கே நிறையவே யூஸ் பண்ணுவாங்க எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸில் யூஸ் பண்ணுவாங்க எல்லோரும் ஸோ ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணோம் அதுக்கப்புறமா முக்கியமாக வந்து ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸும் வச்சுருக்கேன் ஸோ ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ் வந்து அது கொஞ்சம் நிறைய நாளைக்கு இருக்கும் அதனால் அந்த பேக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜ் ஃப்ரீஜில் இருக்கிறதுனால வந்து நல்லாவே இருக்கும் அது தவிர வந்து இந்த மாதிரி தக்காளி இந்த கிட்னி பீன்ஸு அப்புறம் அவசரமாக குடிக்கிறதுக்கு சூப்பு அந்த மாதிரிலாம் வச்சுருக்கேன் லசானியா சாஸ் பாஸ்தா சாஸு அப்புறம் பாஸ்தா கொஞ்சம் அப்புறம் லசானியா ஷீட்ஸு நூடுல்ஸு மேகி இது மாதிரிலாம் வச்சுருக்கேன் இதெல்லாம் வந்து இப்போ எடுக்க போகிறது இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்னும் ஒரு வாரம் சமாளிச்சுட்டு அதுக்கு அடுத்த வாரம் தான் இதை யூஸ் பண்ண போகிறேன் ஏன்னா நடுவில் நடுவில் நம்ம வந்து வெளியே போய்ட்டு வர முடியாது ஏன்னா அது ரிஸ்க் எடுக்க முடியாது நம்ம அந்த டைமில் கூட ஒரு பத்து நாள் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு திருப்பி வெளியே போய் திருப்பி நம்ம வந்தோம்னா அந்த ஒரு டைமில் கூட நம்ம வைரஸ் வந்து பிடிச்சி வந்துடலாம் ஸோ இது வந்து ரொம்ப கஷ்டமாகவும் நமக்கு வந்து சின்ன ஒரு கோல்டு வந்தாவோ சின்னதாக ஒரு சோர் த்ரோட்டை வந்தாவோ நமக்கு வந்து பயமாயிடுது நமக்கு சிம்டம் வந்துருச்சா என்னன்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு நாளைக்கு ஃபேமிலியில் யாருக்கும் வரலாம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது ஒரு திருப்தி இருக்குது ஸோ இன்னும் நமக்கு யாருக்கும் வரல நம்ம வந்து வீட்டு விட்டு வெளியே போக வேண்டாம் அப்படின்னு ஸோ அதனால் நீங்கள் தான் உஷாராக இருக்கணும் இதுக்காக நம்ம வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் அலோவ் பண்ணியிருக்காங்க தேவையான பொருட்கள்லாம் வெளியே போய் வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தான் வந்து வைரஸ் வாங்க போகிறீங்க அதனால் வந்து நம்ம எல்லாத்தையும் வீட்லேயே வாங்கிட்டு தேவையான பொருள் எதுவும் கிடையாது வீட்டில் இருக்கிறத வச்சே நம்ம வந்து நம்ம தேவைகளை பூர்த்தி பண்ணிப்போம் அப்படின்னு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இந்த டைமில் இருக்கணும் கஷ்டமான விஷயம் தான் எல்லாேருக்குமே ஸோ அது நான் சும்மா சொல்ல நாங்களும் அதை அனுபவிக்கிறோம் அதனால் எல்லாருமே அனுபவிச்சு தான் இருக்கும் கஷ்டமான விஷயம் தான் ஆனால் நம்ம இதை கண்டிப்பாக கோத்துருப்பணி ஆகணும் இதில் ஒரு விஷயம் வந்து போன வாரம் ட்ரம்ப் அமெரிக்கன் பிரசிடென்ட் ட்ரம்ப் பேசும்போது அங்கேருந்து ஒருத்தர் கேட்டது நிறைய பேர் இன்டர்நெட்டில் கேட்டிருக்குது இவ்வளோ பேரை வந்து பாதிக்கிற அளவுக்கு இது பண்ணணுமா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணுமா இது அப்படியே விட்டுடலாமே மாட்டாலிட்டி ரேட் கம்மியாக தானே இருக்குது ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் தானே இருக்குது இப்படி சில பேர் கேட்குறாங்க இதுக்கான பதில் என்னென்னா ரெண்டு பதில் இருக்குது ஒன்று வந்து நியூயார்க்கில் வந்து ஒருத்தர் ஒருத்தர் பேசினார் அவர் பேசின தமிழாக்கம் என்னென்னா வந்துட்டு ஒரு பர்சன்ட்ஸ் ஆகிறாங்க ரெண்டு பர்சன்ட்ஸ் ஆகிறாங்க அப்படின்னு விட முடியாது சாகுறவங்க வந்து நம்மளுடைய சித்தப்பா பெரியப்பா அப்பா அம்மா இவங்க சாகிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம கவனிக்கணும் அப்படின்னு அவங்க பேரெல்லாம் சொன்னார் அவங்க சாகிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் பேர் இருக்குது சாகுறவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உறவு இருக்குது நமக்கு ஸோ அதனால் நம்மளுடைய உறவுகள் சாகும்போது இந்த மாதிரி ஒரு பர்சன் தான் சாகுறாங்க ரெண்டு பர்சன் சாகுறாங்கன்னு விட முடியாது இல்லையா அப்படின்னு சொன்னார் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த சாவை பொறுத்த வரைக்கும் மற்ற சாவுக்கும் இந்த கொரோனா வைரஸ்னால சாகிறதுக்கும் வந்து ஒரு பெரிய வித்தியாசம் என்னென்னா இப்போ இட்டாலியில் சாகிறவங்க பார்த்திங்கன்னா வந்துட்டு கடைசி நேரத்தில் அதாவது அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகும்போதே அவங்களை வந்து குவாரண்டைன் பண்ணிடுறாங்க அவங்க ஃபேமிலி வந்து அவங்க கூட இருக்க முடியாது ஆம்புலன்ஸில் கூட கூட போக முடியாது ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட சாவு தனிமைப்படுத்தப்பட்ட அடக்கம் சாவுக்கு பின்னாடியும் கூட வந்து அவங்கள பார்க்க முடியாது அதாவது சாவை நோக்கி போகும்போதும் கூட இருக்க முடியாது சாவுக்கு அப்புறமும் அவங்க கூட இருக்க முடியாதுங்கிற மாதிரியான சாவு ஸோ இது ஒரு கொடுமையான ஒரு ஒரு சாவு இது ஏன்னா சாகிற டைமில் வந்துட்டு கடைசியில் இருக்கிற அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு சின்ன ஆறுதலே வந்துட்டு நமக்கு ஆறுதலாக இருக்கிறவங்க கூட இருக்காங்க அவங்க கையை பிடிச்சிக்கிறது தான் அது கூட பண்ண முடியாது இதில் ஸோ டெஸ்ட் கிட்ட வந்து முழுசாக இன்னும் பயன்படுத்த ஆரம்பிக்கல அது வந்து எல்லாருமே முயற்சி இருக்காங்க எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கணும் ஏன்னா வந்து நார்மலாக அவங்களுக்கு கோல்டு காஃப் இல்லை அவங்களுக்கு இந்த வைரஸ் இருக்குது அப்படின்னே கண்டுபிடிக்க முடியாதுனால எல்லா கண்ட்ரியும் வந்து சீக்கிரமே அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து இங்கே லண்டனில் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸிபிஷன் சென்டர் ஒரு பெரிய எக்ஸிபிஷன் சென்டர் அங்கே வந்து நாலாயிரம் பெட் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஏன்னா எல்லாரும் வந்து அதை ப்ரிடிக் பண்ணியிருக்க ரேட் என்னென்னா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் பார்க்க முடியாமல் நம்ம பத்த பல பேருக்கு வந்து நம்ம இருக்கோம் அதனால் நமக்கு வர்றதுக்காகவும் மற்றவங்களை பரவறதுக்காகவும் இல்லாமல் நம்ம வந்து வீட்டுக்குள்ளேயே இருப்போம் அது வந்து கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் ஆனால் டெய்லி ஒரு படம் பார்க்கலாம் டெய்லி ஏதாவது சாப்பிடலாம் அது மாதிரி நம்ம வீட்டிலேயே நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோட கொஞ்சம் டைம் வந்து நம்மளே என்ஜாய் பண்ணலாம் இது வந்து ரொம்ப நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த டைமில் இதோ நம்ம மைண்ட் ஃபுல்லாக இந்த நியூஸ்லாம் பார்த்து பார்த்து ரொம்ப அப்செட் ஆகிருந்தாலும் நம்ம வந்து நம்ம படம் பார்த்து ஏதாவது டிவியேட் பண்ணி மைண்டு ஏதாவது கேம்ஸ் விளையாடி போர்ட் கேம்ஸ் விளையாடி அந்த மாதிரி நம்ம வந்து குழந்தைங்களை ஃபேமிலியோட ஸ்பென்ட் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கும் அப்படி பண்ணி தான் நம்ம எல்லாரும் பண்ண முடியும் இது நமக்கு ஆனால் ஒருத்தருக்காந்த பிரச்சனை கிடையாது உலகத்தில் எல்லோரும் இதை சந்திக்கிறாங்க அப்படின்னு நினச்சி இதை கண்டிப்பாக ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கோங்க இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோ சீக்கிரம் பார்ப்போம் அதுக்கு தேங்க்ஸ் பாய்